நாம் எங்கேயாவது டூர் போகும்போது இந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் போனாலோ இல்லை வைல்டு அனிமல்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போனாலோ இப்படி ஒரு போர்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உணவளிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு நாம் யோசிப்போம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட இருக்க உணவெல்லாம் அதுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் வனவிலங்குகளுக்கு உணவு அளிக்கக்கூடாது அப்படின்னு 5 ரீசன் சொல்கிறாங்க. அது என்னென்ன ரீசன் அப்படின்னு நம்ம லைனாக பார்க்கலாங்க. ரீசன் நம்பர் 1, பிஹேவியர் சேஞ்ச். நீங்கள் அந்த அனிமலுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அந்த அனிமல் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பழகிடும். அது வேட்டையாடுற விஷயத்தை மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்டையாடி சாப்பிடும் இல்லைன்னா மரங்கள்லேருந்து பழத்தையோ இல்லை வேறு எதையாவது பறித்து சாப்பிட்ற பழக்கம்தான் இந்த அனிமல்கிட்ட இருக்குங்க. ஆனால் நீங்கள் உணவு கொடுத்து கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பிஹேவியர் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் அது சாப்பிட்றதுக்கு மனுஷங்களை எதிர்பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடும். நீங்கள் எங்கேயாவது டூர் போகும்போது பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஏதாவது உணவு கொடுப்பீங்களா அப்படின்னு அது பார்த்துக்கிட்டே இருக்கும், கரெக்டாக. ரீசன் நம்பர் 2, ஃபுட் பாய்சன். மனுஷங்க நமக்கு தேவையான உணவை நம்மளே தயாரித்து சாப்பிடுவோம். அதிகமாக நம்ம உணவில் ஆயில் இருக்கும், சுகர் இருக்கும், அதிகமாக மசால்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம மனுஷங்க சாப்பிடுவோம். ஆனால் அனிமல்ஸுக்கோ இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அது டைரக்டான உணவை தான் சாப்பிட்டு அது பழகி இருக்கும். நாம் இதை குக் பண்ண உணவை நம்ம அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதனால அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வரத்துக்கோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம உடம்புல சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நம்ம உணவுனால நமக்கு ஏற்படுற பாதிப்பு எல்லாமே அந்த விலங்குகளுக்கும் உருவாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். இதுக்கு ஏதாவது சுகர் பிபினா இது எங்க போகுது? ரீசன் நம்பர் 3, ஸ்ப்ரெட் டிசீஸ். அனிமலுக்கு நம்ம கையால உணவு கொடுப்போம், அது நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல வரும். இதனால நம்ம கிட்ட இருக்க ஏதாவது டிசீஸ் அதுக்கோ இல்ல அது கிட்ட இருந்து ஏதாவது டிசீஸ் நமக்கோ பரவறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறனால உணவு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரீசன் நம்பர் 4, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உணவு கொடுத்து பழகும் போது அனிமல்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்போது அது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அடிபட்டுரும். இதனால வனவிலங்குகள் எல்லாமே மனுஷங்கள் இருக்க இடத்துக்கு வரனால நம்மளோட வண்டி வாகனத்தினால அதுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் நம்பர் 5, ஈகோசிஸ்டம் இம்பேக்ட். இயற்கை நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். இதே மாதிரி வனவிலங்குகளுக்கும் கொடுக்கும். வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகளை இயற்கையாகவே இயற்கையில் கிடைக்கும். இப்போ வனவிலங்குகளுக்கு நாமளே உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உணவு எல்லாமே வேஸ்டாக போயிடும். அதை நம்பி இருக்க பல உயிரினங்களுக்கு இது பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விலங்கு ஒரு பழத்தை கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த பழம் கீழே விழும்போது கீழே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்க விதை ஒரு பறவை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போடும், அந்த இடத்துல இன்னொரு மரம் முளைக்கும். இந்த மாதிரி இயற்கை இயற்கையாவே அதோட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த விஷயத்துக்கு இது டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால காடுகள் உருவாகிறதே கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஒரே ஒரு உணவு கொடுத்ததுக்கு காடே அழியற அளவுக்கு பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வன விலங்குகளுக்கு உணவு அளிக்க கூடாதுங்க. வனத்துறையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி தேவை இருக்கனால ஒரு தொட்டி கட்டி தண்ணி மட்டும்தான் விடுவாங்க. அவங்க அதுக்கு உணவாக டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஏரியாவில் என்னென்ன வனவிலங்கு இருக்கோ அது என்ன விரும்பி சாப்பிடுமோ அதோட விதையை நட்டு வைப்பாங்க, அதோட மரத்தை நட்டு வைப்பாங்க. இப்படி தான் ஈகோசிஸ்டத்தை பில்ட் பண்ணுவாங்க வனத்துறை. இந்த மாதிரி வனத்துறைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்க. வனவிலங்குகளுக்கு உணவளிக்க கூடாது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.